ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து இதில் ஒரு ப்ராப்ளம் வரும். என்ன ப்ராப்ளம்னு கேட்டிங்கன்னா, 3D ஸ்னாப்பை எப்படி கண்டுபிடிக்கிறதுன்றது. ஸோ ஒரு ஸ்க்ரூ ஜாக் படத்தை எடுத்துக்கிறேன், சரியா? இந்த ஸ்க்ரூ ஜாக் படத்தில் இது ஈஸியாக அந்த கிராஃப்டிங் வருதான்றது பார்ப்போம். ஸோ மூவ் பண்ணி ஒவ்வொரு படத்தையும் எடுத்து வைக்கிறேன். ஸோ MOVE, சரியா? இதை கிளிக் பண்ணிட்டு இதை இங்கே எடுத்து வச்சிடறேன். அப்புறம் திரும்ப மூவ் MOVE மூவ் திரும்ப இதை செட் பண்ணுறேன். இது இது சவுத் வெஸ்ட் ஸ்டேஷன் மெட்டீரியல் வச்சு செட் பண்ணுவோம், சரியா? இப்போ இதை இதை செட் பண்ணிட்டு இப்போ மூவ் பண்ணுறோம். இப்போ சப்போஸ் இதை நான் செலக்ட் பண்ணணுன்னா இதை எடுத்து இப்படி வைக்க வேண்டியதாக இருக்குது. இப்போ இதே இது எனக்கு குவாட்ரண்ட் இதில் கிடைக்கணும்னா கொஞ்சம் ஈஸியாக கிடைக்குது. இது எந்த செட்டிங்ஸ் நான் மாற்றினதுனாலன்றதை நான் சொல்லிடுறேன், சரியா? இந்த குவாட்ரண்ட்லேருந்து எல்லாமே எனக்கு கிடைக்குது. அதே சமயத்தில் ஸோ ஒரு ஃபால்ஸ் லைன் வரைஞ்சி தான் அதே உள்ளே வச்சுருக்காங்க. ஸோ திரும்பியும் இது இதை வச்சுட்டு என்ன செய்ய போகிறோம், இதை அப்படியே எடுத்து இதில் அசம்பிள் பண்ண போகிறோம். ஸோ அசம்பிள் பண்ணுறதுக்கு மூவ் பண்ணி இதை உள்ளே தூக்கி வைக்கணும். அதே சமயத்தில் இப்போ இந்த டயராம் ஸ்க்ரூ ஜாக் இப்படி இருக்கும்போது, சரியா? இப்போ இதே சமயத்தில் ஏகேடா எஸ்ஓ, ஒரு சில நேரத்தில் இந்த மாதிரி கிரிப் பேட்டர்ன்ஸில் ஒரு சில மிஸ்டேக்ஸ் வரும். என்னென்னு பார்த்தீங்கன்னா, இப்படி ஒரு ரெக்டாங்கிள் வரைவோம், சரியா? வளர்ந்துட்டு சவுத் வெஸ்ட் சைஸ் ஒட்டி கொடுத்துட்டு எக்ஸ்ட்ரூடு இப்படி கொடுத்தோம்னா இப்படி வரும். அதுக்கப்புறம் இந்த லைனை எடுத்து இப்படி ஒரு இடத்துல இன்னொரு இடத்துக்கு இப்படி போகிறதுக்கு இவ்வளோ பிரச்சனை வரும். ஸோ இது என்ன செய்யணும்னா, ரெண்டு விஷயங்கள் செய்யணும். ஸோ ஃபஸ்ட்டு ஓ ஸ்னாப் கூட போகணும், ஓ ஸ்னாப், சரியா? ஸ்னாப் டு கிரிட் போயிட்டு இந்த 10 இருக்கிறத 2 மாற்றணும், ஏன்னா இது நியூ இதுனா. ஸோ இங்கேயும் கிரிட் ஸ்பேஸிங் வந்து 2 மாற்றி இங்கேயும் 2 மாற்றிருக்கேன், சரிங்களா? ரெக்டாங்குலர் ஐசோமெட்ரிக்கில் சொல்லுங்க, அலோ சப்டிவிஷன் ஆஃப் கிரிட்டு, சரியா? அதுக்கப்புறம் இங்கே 2, இங்கே 3 மாற்றினீங்கன்னா இங்கே 3 ஆட்டோமேட்டிக்காக மாறணும், சரியா? இல்லாட்டி இங்கே 2 இருக்கட்டும், எல்லாமே 2 இருக்கட்டும், மேஜர் லைன் எல்லாமே 2 இருக்கட்டும். இதெல்லாம் மாற்றிட்டு என்ன செய்யணும், ஓகே கொடுங்க. ஓகே கொடுத்துட்டு ஒரு லைன் எடுத்து இந்த கேப்சர் பண்ண முடியுதுன்னு பாருங்க, இதை கேப்சர் பண்ண முடியுது, மிட் பாயிண்ட்டை கேப்சர் பண்ண முடியுது, சரியா? இப்படியே உங்களை கேப்சர் பண்ண முடியலன்னா என்ன செய்யுங்க, OSNAP, சரிங்களா? ஓஸ்னாப், OSNAP, ஓஸ்னாப் கோஆர்டினேட்னு வருதா? இதில் என்ன கேட்குறாங்க, ஓஸ்னாப் வேல்யூ கேட்குறாங்க. ஸோ ஓஸ்னாப் வேல்யூவை வந்து 2 கொடுங்க, சரியா? இல்லாட்டி ஓஸ்னாப் கோஆர்டினேட்டு ஓஸ்னாப் கோஆர்டினேட்டு இதில் வேல்யூ வந்து நான் 2 கொடுக்குறேன். 2 கொடுத்துட்டு இதில் நான் என்ன இது செலக்ட் பண்ணுறேன்னா, ரெக்டாங்கிளை செலக்ட் பண்ணுறேன். இது ரெக்டாங்கிளாக இருக்கிறதுனால நான் ரெக்டாங்கிளை செலக்ட் பண்ணுறேன், எக்ஸ்ட்ரூடு, சரியா? எக்ஸ்ட்ரூட் ஆப்ஜெக்ட்டு மோடு, எக்ஸ்ட்ரூட் ஆர் மோடு, ஓகேவா? எக்ஸ்ட்ரூடு. ஸோ இப்போ நான் இந்த லைன் எடுத்து நான் கொடுத்தேன்னா எனக்கு இது ஈஸியாக வரும், சரிங்களா? அடுத்தடுத்த பாயிண்ட்டை ஈஸியாக கண்டுபிடிக்கும். அதே சமயத்தில் இப்போ இங்கே ஒரு இது இருக்குது, சரியா? இதோட சென்டர் பாயிண்ட்டுக்கு நான் இதை கொண்டு போகணும், சரியா? ஃபார் எக்ஸாம்பிள் இந்த படத்தை கூட விட்டுருங்க, புஸ்ட் பியரிங் காட்டுறேன். ஸோ இதில் நம்ம ரொம்ப டிஃபிகல்ட்டி பார்த்துட்டு இருந்தோம். ஸோ இந்த படத்தில் என்ன ஆச்சுன்னு கேட்டிங்கன்னா, இந்த இடத்துக்கு இந்த சென்டருக்கு இந்த ஹோலை போடுறது ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. அப்போ என்ன செய்யணும்னா, இதுக்கு முன்னாடி கண்ட்ரோல் பேனல் இருக்குல்ல, கண்ட்ரோல் பேனலில் போய் மவுஸ், சரியா? இங்கே இருக்கு, இதாக இருக்குது மவுஸ், மவுஸை கிளிக் பண்ணிங்கன்னா அப்படி வரும். இதை கொஞ்சம் அக்யூரஸி இது பண்ணிட்டு என்ஹான்ஸ் த ப்ரொசிஷன் ஆஃப் த பாயிண்டர், ஆட்டோமேட்டிக்லி மூவ் த பாயிண்டர் டிஃபால்ட் பட்டன் இன் தி டயலாக் பாக்ஸ்,
சரியா என்ன பாயிண்டரோட இது பாயிண்டர் ஆப்ஷன்ஸில் போய் பாயிண்டர் இதை என்ஹான்ஸ் பண்ணிக்கிங்க. சரியா கொஞ்சம் ஃபாஸ்ட் வைங்க, ரொம்ப ஃபாஸ்ட் வைக்காதீங்க. இவ்வளோ ஃபாஸ்ட் வச்சுட்டு அப்ளை கொடுத்துருங்க. ஓகே கொடுத்துட்டு க்ளோஸ் பண்ணிடுங்க. க்ளோஸ் பண்ணிவிட்டு இப்போ இன்கேஸ் இந்த ஹோல்டிலேருந்து நான் கொஞ்சம் தூரம் தள்ளி வைக்கணும், அப்போ நான் என்ன செய்யணும், ஓஸ்னாப் பண்ணிக்கலான்னு பார்ப்போம். ஸோ என்ன செய்ய போகிறேன், ஹோலை நான் இங்கேருந்து ஒரு 2 மீட்டர்ஸ் தள்ளி வைக்கணும். அப்போ என்ன செய்ய போகிறேன், ஒரு லைன் எடுக்க போகிறேன். லைன் எடுத்து இங்கேருந்து வரைய போகிறேன், இங்கேருந்து இவ்வளோ தூரம் வரைய போகிறேன். எஃப்ஐ டம்பிக்கிறேன், எஃப்ஐ டம்பிக்கிட்டு கரெக்டாக எல்லாமே கிடைக்கிது பாருங்க, எல்லாமே கிடைக்கும். ஸோ இன்றைக்கி நான் திரும்பியும் கனெக்டிங் கார்டு இதெல்லாம் வரைகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஓஸ்னாப் பக்காவாக கிடைக்கிது சரிங்களா, ஓஸ்னாப் பக்காவாக கிடைக்கிது. அதே சமயத்தில் இது சென்டருக்கு நான் கொண்டு வரணுன்னாலும் நான் ஹோல் போட்டு கொண்டு வரலாம். அதே மாதிரி இங்கே இருக்கிற லைன்ஸும் ஈஸியாக கிடைக்கும், இங்கே இருக்கிற இந்த லைன்ஸும், அப்புறம் இதுக்கு இருக்க மிட் பாயிண்ட்ஸு சரிங்களா, இங்கே இருக்கிற மிட் பாயிண்ட்ஸு எல்லாமே ஈஸியாக கிடைக்கும். இல்லை இந்த லைனில் இருக்கிற மிட் பாயிண்ட்ஸ் கூட ஈஸியாக கிடைக்கும் சரிங்களா. அதுக்கு நம்ம என்ன செய்யணும்னு கேட்டிங்கன்னா, சிம்பிள் செட்டிங், ஓஎஸ் மவுஸ் பாயிண்டரை வச்சுட்டு ஓ ஸ்னாப்பில் போயிட்டு சரியா ஸ்னாப் டு கிரிட்டில் போயிட்டு இது எல்லாத்தையுமே 2 2 2 2 இதையும் 2 வச்சுருக்கேன். 2 வச்சுட்டு அதோ சப்டிவிஷன் மெத்தடு வச்சுட்டு என்ன செய்யுங்க, ஓகே கொடுத்துருங்க. ஓகே கொடுத்துட்டு இது எல்லாமே இதாயிரும். ஸோ 2ன்றது ரொம்ப கம்மியாக இருக்குது, 5 வச்சுப்போம் சரிங்களா, 5 வச்சுப்போம். ஸோ 5 கொடுத்துட்டு இப்போ என்ன செய்யுங்க, இதில் ஒரு லைன் எடுத்து இந்த இடத்துல ஒரு பாயிண்ட் பார்க்குறீங்க அப்படின்னா மிட் பாயிண்ட் கிடைக்கும், என் பாயிண்ட் கிடைக்கும். அதே மாதிரி இங்கே ஒரு மிட் பாயிண்ட் கிடைக்கும், அதே மாதிரி இந்த குவாட்ரண்ட் கூட கிடைக்கும் உங்களுக்கு, அதே மாதிரி இங்கே சர்க்கிளில் குவாட்ரண்ட் கிடைக்கும், அதே மாதிரி இந்த லைன் கிடைக்கும், அப்புறம் இதுக்கு ரெண்டுக்கு நடுவில் இருக்க மிட் பாயிண்ட் கிடைக்கும் சரிங்களா, இந்த சர்க்கிளோட மிட் பாயிண்ட் கிடைக்கும். அதே சமயத்தில் இந்த விஷயத்தை நீங்கள் வச்சுட்டு ஓஸ்னாப் கோஆர்டினேட்டு, ஓஸ்னாப் கோஆர்டினேட் சரிங்களா, இதில் 2ன்ற இருக்கிற வேல்யூவில் 1 2 மட்டும் கொடுங்க, 0 கொடுக்கவே கூடாது சரிங்களா. 1 கொடுத்துட்டு சரிங்களா இங்கே போயிட்டு சப்போஸ் ஓஸ்னாப் கோஆர்டினேட்டில் விஎஸ் கரண்ட் அப்படின்னா கரண்டா லைனா என்னன்றது கேட்கும். அதுக்கு முன்னாடி ஓஸ்னாப் கோஆர்டினேட்டில் என்ன செய்யணும், இப்படி ஒரு ரெக்டாங்கிள் வரையணும் சரியா. இப்போ என்ன செய்யணும், இதை எக்ஸ்ட்ரூட் பண்ணுறோம், எக்ஸ்ட்ரூட் பண்ணுறோம், எக்ஸ்ட்ரூட் பண்ணிட்டு இப்போ என்ன செய்யறோம், இதில் ஒரு மிட் பாயிண்ட் எடுக்கணும், நம்ம இந்த மிட் பாயிண்ட் எடுக்கணும். அதுக்கு என்ன செய்யணும், ஓஸ்னாப் கோஆர்டினேட்டு போகணும், ஓஎஸ் ஓஸ்னாப் கோஆர்டினேட்டு சரியா, இதில் போயிட்டு ஓஎஸ் ஆப்ஷன் கிடையாது, ஓஸ்னாப் கோஆர்டினேட்டு சரியா, இதை ஒரு 2ன்னு கொடுத்துங்க, சப்போஸ் ஒரு 2ன்னு கொடுத்துங்க. அதுக்கப்புறம் என்ன செய்யுங்க, என்ட்ராமிக்கிட்டு ரெக்டாங்கிளை வந்து நான் என்ன செய்யணும், கரெக்டாக இல்லை எக்ஸ்ட்ரூடுன்ற ஆப்ஷனை நான் கரெக்டாக பண்ணணுன்றதுனால எக்ஸ்ட்ரூடில் ரெக்டாங்கிளாக கொடுக்கணும். இப்படி தான் நீங்கள் மவுஸ் செட்டிங்ஸ் பண்ணணும் சரிங்களா, மவுஸ் செட்டிங்ஸ் பண்ணணும். ஸோ இதுக்கப்புறம் நீங்கள் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அக்யூரேட்டாக கிடைக்கும், இங்கே கிடைக்குதா, அதே மாதிரி இங்கே கிடைக்கும், மிட் பாயிண்ட் கிடைக்கும், இது கிடைக்கும். அதே சமயம் இதில் நான் ரெண்டு விஷயங்கள் தான் இருக்குது மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா, சர்க்கிள் இருக்குது, சர்க்கிளில் வந்து உங்களுக்கு என் பாயிண்ட் கொடுக்கும், சர்க்கிளில் வந்து உங்களுக்கு குவாட்ரண்ட் கொடுக்குதான்னு பாருங்கள் கரெக்டாக. ஸோ சர்க்கிளில் 2D ஓஸ்னாப் கரெக்டாக இருக்கும், அப்படி இல்லாட்டி ஓஸ்னாப்பை இங்கே ஆன் பண்ணிக்கிங்க, இங்கே ஆன் பண்ணிட்டு இல்லை ஆப்ஜெக்ட் ஸ்னாப் செட்டிங்ஸ் போய் இதை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க, F11 இதை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க, இதையும் ஓஸ்னாப் ஆன் ஆஃப் கொடுத்துருங்க. கொடுத்துட்டு இப்போ நீங்கள் லைன் எடுத்து இங்கே பண்ணிங்கன்னா கரெக்டாக வரும், அந்த கிரிட்டுக்கு கிரிட்டு ஜம்ப் ஆகும். இப்படி ஸ்னாப் வேணாம் அப்படின்னா நீங்கள் என்ன செய்யலாம்னா, ஓஎஸ் ஓஸ்னாப்புக்கு போயிட்டு இந்த கிரிட்டு ஸ்னாப்பை எடுத்து விட்டுருங்க. இப்போ கிரிட்டுக்கு ஜம்ப் ஆகாது, இந்த பாயிண்டில் இருக்குன்னா இங்கேருந்து இங்கே போகும், இங்கேருந்து இங்கே போகும். இதே நீங்கள் ஓஸ்னாப் கோஆர்டினேட்ஸ் கொடுத்தீங்கன்னா ரெக்டாங்குலர்னா ரெக்டாங்குலர். இப்போ சப்போஸ் நான் வந்து இது கொடுத்துருக்கேன், ஒரு சிலிண்டர் கொடுத்துருக்கேன், சிலிண்டரோட இதை ஈஸியாக மூவ் பண்ணி வைக்கும் சரிங்களா. இப்போ இதை நான் மூவ் பண்ணி வைக்கிறேன்னா முதல் ரொம்ப கஷ்டம். இப்போ இதை இது இதோட பாயிண்டை பிடிக்கணும்னா MOVE மூவ் இதை செலக்ட் பண்ணிட்டு இப்போ நான் மிட் பாயிண்டை பிடிச்சி தூக்கணும் அப்படின்னா மிட் பாயிண்டை பிடிச்ச என்னால் முதல்ல தூக்க முடியாது, இப்போ தூக்க முடியும் சரியா. இப்போ நான் என் பாயிண்டை பிடிச்சி தூக்கணும்னா மிட் பாயிண்டை பிடிச்சி தூக்க முடியும் சரிங்களா. இப்போ கரெக்டாக இங்கே பார்த்தீங்கன்னா தெரியாது, ஃபோக்கஸ் பண்ணி கரெக்டாக நான் தூக்கிடுவேன்.
ஏன்னா எதனாலனா ரெண்டு இது ஓ ஸ்னாப் குவாடினேட்ஸில் போய் சரியா ஓ ஸ்னாப் இதில் போய் ஸ்னாப் கிரிட்டில் போய் இதை அஞ்சு அஞ்சுன்னு செட் பண்ணிவிட்டு அலோ சப்டிவிஷன் டிஸ்பிளே அடாப்டிவ் கிரிட்டு இதெல்லாம் கொண்டு ஸ்னாப் செட்டிங்னா கிரிட்டு மட்டும் ஆஃப் ஆன் பண்ணிவிட்டு இது எல்லாத்தையும் ஆன் பண்ணி வச்சுக்கணும். ஈக்குவல் ஸ்பேஸிங் கொடுத்துடணும், ஈக்குவல் என்டர் ஈக்குவல் ஸ்பேஸிங் கொடுத்துட்டு ஓகே கொடுத்துடணும். அடுத்து ஓ ஸ்னாப் குவாடினேட்ஸு சரியா, ஓ ஸ்னாப் இருக்கிறதுலே ரெண்டு தான் இருக்குது சரியா. ஓ ஸ்னாப்பில் வந்து இதை ஒன்றுன்னு கொடுங்க இல்லை டூன்னு கொடுங்க, ஜீரோன்னு மட்டும் கொடுக்கக்கூடாது. ஸோ திரும்ப என்ட்ராமிக்கு இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும். இப்போ இந்த இடத்துல என்ன செய்யணும்னு கேட்டிங்கன்னா ஓ ஸ்னாப் குவாடினேட்டை என்டர் பண்ணிவிட்டு எக்ஸ்ட்ரூடா லைனா ரெக்டாங்கிளா அப்படின்றத சூஸ் பண்ணிக்கிறோம் சரிங்களா. இப்போ லைனுனா லைன்லேருந்து எடுக்கும் சரிங்களா. இதுலேருந்து எப்படி செலக்ட் பண்ணது பாருங்கள், மிட் பாயிண்ட்டை கரெக்டாக எடுக்கும் பாருங்கள் சரிங்களா. இப்போ மிட் பாயிண்ட்டை கரெக்டாக எடுக்குது, இங்கே மிட் பாயிண்ட்டை கரெக்டாக எடுக்குது, அதே மாதிரி இங்கே எடுக்குது, இங்கே எடுக்குது. முன்னாடி இது எடுக்கிறது ரொம்ப கஷ்டம் சரிங்களா. அதே மாதிரி இங்கேருந்து லைன் வரைய முடியும், இந்த இடத்துல லைன் வர முடியும், இதை அப்படியே டாப்புல் பண்ணி கொண்டு போக முடியும், இப்போ மூவும் பண்ண முடியும் சரிங்களா. 3D ஓ ஸ்னாப் கிடைக்கிறது கஷ்டமாக இருந்துச்சு. ஸோ சப்போஸ் மூவ் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்க, சப்போஸ் MOVE மூவ் செலக்ட் பண்ணுங்க. செலக்ட் பண்ணிட்டு இதை பிடிச்சி தூக்கலாம் இல்லை இங்கே இருக்கிறத பிடிச்சி தூக்கலாம். இப்போ இந்த 2D லைன் இருக்கிறதுனால நீங்கள் சொல்கிறீங்க, அதை டிலீட் பண்ணிடுறேன். ஸோ திரும்பியும் MOVE மூவ் செலக்ட் பண்ணுங்க சரிங்களா. ஸோ இதை பிடிச்சி தூக்கலாம் இல்லை இதை பிடிச்சி தூக்கலாம். அதே சமயத்தில் மூவை கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் இந்த மிட் பாயிண்ட் எடுத்துக்கலாம், இல்லைன்னா இங்கே கார்னர் பாயிண்ட்டே எடுத்துக்கலாம் சரிங்களா. கார்னர் பாயிண்ட் எடுத்துக்கலாம். அதே சமயத்தில் இதையும் நீங்கள் இது பண்ணலாம், இந்த குவாடினேட்டையும் எடுத்து இது பண்ணலாம். இங்கே இருக்கிறத கூட நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் மூவ் கொடுக்குறேன், இப்போ இதை நான் செலக்ட் பண்ணுறேன், இதில் இருக்கிற அந்த குவாட்ரண்ட்டை கூட நீங்கள் எடுக்க முடியுது பாருங்கள். இந்த இதில் இருக்க குவாட்ரண்ட்டை கூட எடுக்க முடியுது, மிட் பாயிண்ட்னா மிட் பாயிண்டில் இருக்க குவாட்ரண்ட்டை கூட எடுக்க முடியுது, இல்லை இதில் இருக்க மிட் பாயிண்ட் எடுக்க முடியுது, இதில் இருக்க மிட் பாயிண்ட் எடுக்க முடியுது. இதனால் எதனால் எடுக்க முடியும்னா மூணு செட்டிங்ஸு ஓ ஸ்னாப்பில் போய் சரிங்களா. ஓ ஃபஸ்ட்டு மவுஸ் பாயிண்டரை சரி பண்ணிக்கணும், மவுஸ் பாயிண்டரை சரி பண்ணிட்டு ஸ்னாப் ஆன் கொடுக்கக்கூடாது, 5 கொடுத்துருங்க. இது வந்து கிரிட் ஸ்பேசிங் 5 5 5 இது எல்லாத்தையும் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. ஆன் பண்ணி வச்சுட்டு அப்புறம் ஓ ஸ்னாப் குவாடினேட்ஸ் தான் ரொம்ப முக்கியம் சரியா. ஓ ஸ்னாப் குவாடினேட்ஸு கொடுத்துட்டு இதில் 1 இல்லை 2 கொடுங்க. கொடுத்துட்டு இதில் ரெக்டாங்குலர்னா ரெக்டாங்குலர், எரேஸ்னா எரேஸ், லைன்னா லைன், எக்ஸ்ட்ரூட்னா எக்ஸ்ட்ரூட். எக்ஸ்ட்ரூடை கிளிக் பண்ணிவிட்டு என்ன செஞ்சுருங்க, இங்கே இதே எக்ஸ்ட்ரூட் பண்ணியிருக்கீங்க, இந்த இதை எக்ஸ்ட்ரூட் பண்ணியிருக்கீங்க. இதை கொடுத்துட்டிங்கன்னா அதுக்கப்புறம் இல்லை லைன் கொடுத்துட்டு இது அழகாக விடும் சரிங்களா. இந்த விஷயங்கள் அழகாக விடும். அப்புறம் இதுலங்கே ஓ ஸ்னாப் எல்லாத்தையும் ஆன் பண்ணி வைக்கிறோம், ஆப்ஜெக்ட் ஸ்னாப் செட்டிங்ஸில் போய் இதை இதை ஆன் பண்ணி வைக்கிறோம். அப்புறம் இது எல்லாத்தையுமே ஆன் பண்ணி வைக்கிறோம் சரியா. இப்போ இதில் எதை மட்டும் நீங்கள் ஆன் பண்ணி வச்சா போதுன்றத தெரிஞ்சுக்கோங்க. எல்லாத்தையும் ஆன் பண்ணி வச்சிங்கன்னா தான் இந்த பிரச்சனை வரும். இப்போ சப்போஸ் நான் எல்லாத்தையுமே ஆன் பண்ணி வைக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன், சென்டர் லைன் எல்லாத்தையுமே ஆன் பண்ணி வைக்கிறேன், இப்போ லைன் எடுக்கிறேன், லைன் எடுத்து இப்போ நான் இதை செலக்ட் பண்ணுறேன்னா எனக்கு இது செலக்ட் ஆகும் சரியா. ஆனால் இப்போ இங்கே எரர் காட்டுதா, இங்கேயும் காட்டுதா எரரு. இப்போ இந்த இடத்துல என்னால் இது கண்டுபிடிக்க முடியல பாருங்கள், இப்போ இங்கேயும் கண்டுபிடிக்க முடியல பாருங்கள். இப்போ இங்கேயும் வந்து என்னால் அந்த கார்னர் பாயிண்ட் எடுக்க முடியல. இப்போ சப்போஸ் நான் இங்கே வந்து கார்னர் பாயிண்ட் எடுக்கிறேன் சரியா, இங்கே வந்து கார்னர் பாயிண்ட் எடுக்கிறேன், எடுக்க முடியுதா கார்னர் பாயிண்ட். இப்போ இதே இது ஓ ஸ்னாப் குவாடினேட் போடுறேன் சரியா, OSN ஓ ஸ்னாப் குவாடினேட் போட்டு இப்போ என்ன செய்கிறேன், இதை கிளிக் பண்ணிவிட்டு சப்போஸ் இத்தனை கமாண்ட்ஸ் யூஸ் பண்ணியிருக்கேன். ஃபார் எக்ஸாம்பிள் OSNAP ஓ ஸ்னாப் கொடுத்துட்டு இப்போ இதில் இதுக்கு தேவையானதை மட்டும் எடுத்து வச்சுக்கோங்க. வெர்டெக்ஸு மிட் பாயிண்ட் தேவை, சென்டர் ஃபேஸ் தேவை, அதுக்கப்புறம் கார்னரு இதெல்லாம் தேவையில்லை, எட்ஜு தேவையில்லை, இன்டர்செக்ஷன் தேவையில்லை, இப்போதைக்கு தேவையில்லை சரிங்களா. நோடு தேவையில்லை, பெர்பெண்டிகுலர் டு பிளேன் தேவையில்லை, நியரஸ்ட் பிளேன் தேவையில்லை, சென்டர் லைன் தேவையில்லை, இது தேவையில்லை. ஸோ நியரஸ்ட் டு ஃபேஸ் தேவையில்லை, பெர்பெண்டிகுலர் தேவையில்லை, நாட்டு தேவையில்லை சரிங்களா. இவ்வளோ இதை கொடுத்துட்டு ஓகே கொடுத்துருங்க. இப்போ லைன் எடுத்து இதை செலக்ட் பண்ணிங்கன்னா கரெக்டாக செலக்ட் ஆகும் சரிங்களா. இப்போ இந்த இடத்துலேருந்து செலக்ட் பண்ணுறேன் சரிங்களா. இப்போ லைன் எடுத்து இந்த இடத்துலேருந்து செலக்ட் பண்ணுங்கள், செலக்ட் ஆகும். அதே மாதிரி மிட் பாயிண்ட் எடுக்கணும்னாலும் மிட் பாயிண்ட் கரெக்டாக செலக்ட் ஆகும் சரிங்களா. இல்லை அப்படின்னா இது முடியல அப்படின்னா நீங்கள் என்ன செய்யணும்னா ஒரு இப்படி ஒரு ரெக்டாங்கிள் வரீங்க, இதை எக்ஸ்ட்ரூட் பண்ணுங்கள்
அது ஒரு புது படத்தில் கூட நான் செஞ்சு காமிக்கிறேன். எக்ஸ்க்ளூட் பண்ணிட்டு ஓ ஸ்னாப் கோஆர்டினேட்ஸ், சரியா? ஓ ஸ்னாப் கோஆர்டினேட்ஸை கிளிக் பண்ணிவிட்டு இங்கே ஒன் வேல்யூ செட் பண்ணிவிட்டு திரும்ப ஓ ஸ்னாப் கோஆர்டினேட்ஸில் போய் என்ன ரெக்டாங்கிள்னு வருதா இதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு இப்போ பாருங்கள் கரெக்டாக அந்த மிட் பாயிண்ட்டு இதை மட்டும் எடுக்கும், சரிங்களா? மிட் பாயிண்ட் இதை மட்டும் எடுக்கும். இதனால் என்ன கிடைக்குன்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு ஒரு பெஸ்ட்டு கோஆர்டினேட் மூவ்ஸ் கிடைக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் மூவ் MOVE மூவ் செலக்ட் பண்ணிட்டு கரெக்டாக குவாட்ரண்ட்டை பிடிச்சி மிட் பாயிண்ட்டை பிடிச்சி தூக்கலாம். இப்போ இதே இது ஒரு சர்க்கிள் கொடுக்குறீங்க அப்படின்னா, இதை எக்ஸ்ட்ரூட் பண்ணுறீங்க அப்படின்னா, இதையுமே நீங்கள் ஓஸ் ஆஃப் குவாடினேட்டில் சில விஷயங்களை நீங்கள் லிமிட் பண்ணிக்கலாம். இது பண்ணிட்டு மூவ், சரியா? மூவ் பண்ணுறீங்க அப்படின்னா இதை செலக்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும், இதை செலக்ட் பண்ணி மூவ் பண்ணலாம், சரிங்களா? கரெக்டாக இதில் இருக்க மிட் பாயிண்ட் நீங்கள் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா, இதில் இருக்க குவாட்ரண்ட்டை நீங்கள் கண்டுபிடிக்கணும். ஸோ குவாட்ரண்ட் கரெக்டாக தெரியும், இதுக்குரிய குவாட்ரண்ட் கரெக்டாக தெரியும். இது எல்லாமே ஓ ஸ்னாப் கோஆர்டினேட்டில் கொடுத்தது தான். ஸோ ஓ ஸ்னாப் கோஆர்டினேட்டை திரும்ப எடுங்க, சரிங்களா? ஓ ஸ்னாப் கோஆர்டினேட்டு எடுத்துகிட்டு டூன் செட் பண்ணுங்கள். டூன் செட் பண்ணிட்டு திரும்ப ஓ ஸ்னாப் கோஆர்டினேட் எடுத்து என்ன செய்யுங்க, ரெக்டாங்கிள் சர்க்கிள்னு கொடுங்க. இந்த தடவை சர்க்கிள்னு கொடுத்தீங்கன்னா மூவ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும், சரிங்களா? ஸோ இப்படி தான் இதோட மவுஸ் சென்சிட்டிவிட்டியை நம்ம இது பண்ணணும், கரெக்ட் பண்ணணும், சரியா? இதை எடுத்துகிட்டு இப்போ இந்த இடத்துல இங்கே வைக்கணும் அப்படின்னா இங்கே வைக்கலாம், இல்லை அந்த குவாட்ரண்ட்டில் வைக்கணும்னாலும் குவாட்ரண்ட்டில் வைக்கணும். ஸோ இதில் 4-5 செட்டிங் இருக்குது, இதை கரெக்டாக பண்ணணும். தேங்க்யூ.